சட்டத்தை காக்கும் இந்த நீதிமன்றம் குற்றவாளி கூண்டிலே தன்னைத்தானே ஒப்படைத்து விட்டு எனக்காக இரக்கம் காட்ட வேண்டாம். மனிதனாக மாற்றப்பட்ட ஒரு கொலைகாரனின் இரத்த கரைபிடிந்த நினைவுகளைத்தான் வாக்கு மூலமாக இங்கு அறிவிக்கிறேன். டாக்டர் ரஞ்சித் என்று அழைக்கப்படும் நான் உண்மையிலேயே ஒரு டாக்டர் அல்ல, 15 வருட காலம் ஒரு டாக்டரிடம் கம்பவுண்டராக பணியாற்றினேன். ஏழ்மையும் வெறுப்பும் நிறைந்த நிலைமை நாட்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க நான் அணிந்த பகட்டு போர்வைதான் டாக்டர் ரஞ்சித் என்ற பட்டம். இதன் மூலம் பணக்கார பெண்களை பகடை காய்களாக்க விரும்பினேன். ஜூலி என் மிருக வெறிக்கு பலியான முதல் பெண், அழகானவள், 5 லட்சத்திர ஹோட்டல்களில் டான்சர், 5 லட்சம் ரூபாய்க்கும் சொந்தக்காரி. அவளை காதலிப்பது போல் பழகினேன், நம்பினாள், கணவனைப் போல் நடித்தேன், ஏமாந்தாள். 6 மாதம் அவள் கனவுகளில் கட்டிலில் மிதந்த நான் வாரிசுக்காக வயிற்றில் கருவை சுமந்து கொண்டிருந்த அவளை ஒரு நாள் என்று நம்ப வைத்து அன்று முதல் துணிந்தேன். கொலையை தொடர்கதையாக்க விரும்பினேன். பெங்களூரில் அடுத்த வலையை வீசினேன். ராதிகா கிடைத்தாள். ஓ, அவளை மனைவியாக அடைந்த அந்த நிமிடத்தில்தான் ஒரு புதிய மனிதன் பிரசவித்தார். கொலை, பணம், சதை என்று அலைந்த என்னை தன் அன்பு கரங்களால் தாளாட்டினாள். பாசப் பிணைப்பால் மாற்றினாள். பழைய நினைவுகளும் புதிய கனவுகளுமாக ஒரு போராட்டமே நடந்தது. ஒவ்வொரு நாளும் என்னை ஆட்டி படைத்த மிருகவே ராதிகாவை கொலை செய்ய தூண்டியது. ஆனால் ஒவ்வொரு நிமிடமும் அது தோற்றது. கடைசியில் எங்களது ஓராண்டு திருமண நாளில் கடலில் குளிக்க திட்டமிட்ட அவளை கடலில் முடிக்க திட்டமிட்டது என் மிருகவெறி. ரத்த வெறி பிடித்த அந்த க்ஷணங்களை எரித்து சாம்பலாக்கிவிட்டு புதிய மனிதனாக அல்ல அல்ல ராதிகாவின் கணவனாக வெளியே வந்திருக்கிறேன். இப்போது இந்த நீதிமன்றத்தில் கருணைக்காக நான் கையேந்தி நிற்கவில்லை. தூக்கு மரணி என் ஆத்மா அமைதி அடையட்டும். அதற்கு முன் நீதியின் கரங்களே என் மனைவிக்காக கண்ணீர் விட என்னை அனுமதியுங்கள். சட்டத்தின் காவலர்களே, என்னை மனிதனாக்கிய ஒருத்திக்காக கொஞ்சம் அழவிடுங்கள், அழவிடுங்கள். Even now I can say proudly, சார்தா எனக்கு friend, philosopher, gay. ஊர் உலகம் அவர் கொலகாரன் சொல்லலாம், கோர்ட்டு கூட அவருக்கு தண்டனை கொடுக்கலாம். என்னை பொறுத்தவரை தன்னைத்தானே தூய்மை ஆக்கிக்கிட்ட ஒரு உத்தமர் ரஞ்சித். Yes, I believe it. பழனி ஆண்டவர் வீதி நம்பர் 6. இவ்வளவு பெரிய வீடா? 10 லட்சம் தாடுமே. ஒரே நேரத்துல 10 தொகுதிகள எம்எல்ஏவா ஆகலாமே. வயசு இளங்கண்ணி இவதானா?
யார் நீங்க? நான் தான் தலைவர் பரமசிவ். நாங்க யாருக்கும் பிச்சை போடுற பழக்கம் இல்ல. நான் அதுக்கு வரல. நான் தான் உங்க நீட்டோலை காதலன், ஆசை நாயகன். உங்களை பாக்குறதுக்காக துடு துடிச்சு வந்திருக்கிறேன். கஷ்ண புருஷன் நான் இருக்கேன், யாரா நீ காதலன்? சும்மா இரண்டி வாய் உன் பாய் ஃப்ரெண்டு என்ன தாண்டி சொல்றாரு? ரஞ்சித் என்ன சொல்றாரோ அதான் அவருக்கு வேத வாக்கு. கல்யாணம் இவருக்கா அவருக்கா? குருவுக்கு ஜெயில் தண்டனை, சிஷ்யனுக்கு என்ன கிடைக்க போதோ? ராது, நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் கவலையோட இல்ல. என் மனசு சுத்தமாயிடுச்சு, அதனால நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ஒரு ஜோக் சொன்னா நீ கூட சிரிப்ப. சொல்லட்டுமா? ஒரு கன்விக்ட் வார்டர் என்ன பார்த்து நீங்க கொலை செஞ்சீங்களான்னாரு. ஆமா, மூட்டைப்பூச்சியே தானே அப்படின்னாரு. எனக்கு ஒரே சிரிப்பு. அப்புறம் ஒரு மூட்டைப்பூச்சி கில்லறாம். என்னடா அது, சிரிக்க மாட்டேங்கிற? உனக்கு சிரிப்பே வரலையா அந்த ஜோக்ல? பிரபு, நான் கடைசியா சொல்றேன், உங்க அம்மா செத்த பிறகு எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு. அப்பவே சன்னியாசம் வாங்கிக்க வேண்டியனா? உனக்காக தாம்பா அந்த காரியத்தை செய்யல. ஒரு தகப்பனுக்குள்ள கடமையை செய்யணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன், ஆனா அது நடக்கல. இப்ப சொல்றேன், உனக்கு ஒரு நாலு நாள் டைம் தரேன். அதுக்குள்ள நீ ஒரு முடிவுக்கு வரல, பிறகு நான் ஒரு முடிவுக்கு வந்துருவேன். உங்க அப்பா சொல்றது நியாயம் தானே? பிரியா மஞ்சுளா ரெண்டு பேர்ல ஒருத்தையும் நீ கல்யாணம் பண்ணிக்க? அதான் யாரும் தீர்மானிக்க முடியலையே. ரெண்டு பேருமே என் மேல உயிரையே வச்சிருக்காங்க. உண்மையிலேயே? உன் பேக்கெட் மேலயா? என்ன சார் சொல்றீங்க? உன் பர்ஸ் ரொம்ப வெயிட்டா இருக்கு. வக்கீல் சார், என்னுடைய 30 லட்சம் ரூபாய் சொத்து விவரங்களும் இதில் அடங்கி இருக்கு. அவ்வளவு நான் சம்பாதிச்சது. இந்தாங்க, இதுல இருக்கிறபடி எல்லா சொத்தையும் பிரிச்சு தர்மஸ்தாபனங்களுக்கு எழுதி வச்சிருங்க. வீட்டையாவது பிரபு கூட்டு வைங்க. ஆமாங்க, என்ன இருந்தாலும் பிரபு உங்க சன் இல்லையா? இல்ல, இனிமே என் முடிவை எந்த காரணத்தை கொண்டு நான் மாத்திக்க தயாரா இல்லை. அவனே சொந்தமா சம்பாதிச்சு சாப்பிட்டாதான் அவனுக்கு பொறுப்புணர்ச்சி வரும். இனிமேலும் நான் அவனை ஊதாரியாக்க விரும்பல. கட்டின வேட்டியோட கையில காலனா காசு இல்லாம தெரிஞ்சாதான் அவன் இந்த உலகத்தை புரிஞ்சுக்குவான். பாவி பாவி பாவி, நான் என்ன பண்ணுவேன்? என் ஆசையில மண்ணு விழுந்துருச்சே. இனிமே நான் வயிறு நெக்லஸ் எப்படி போட்டுக்க போறேன்? என்னங்க என்னங்க என்னங்க? இந்த மனுஷன் இப்படி பணமா ஆயிட்டாரு. இனிமே நான் போனோம் தாண்டி. பரமேஸ்வர், எந்த முழுக்குதான் இல்ல கார்பரேஷன் கொழா முழுக்காவது கிடைக்குமாடா? அதை விட கூவம் எவ்வளவோ மேல. அப்பா ரொம்ப மோசமா நடந்துட்டா. உங்க பரம்பரையே மோசக்கார பரம்பரை தானடா. உனக்கு என்ன யோகியது இருக்கு, உங்க அப்பனுக்கு என்ன யோகியது இருக்கு? அதான அந்த காலத்துல அப்ப பழைய இருந்தா போடுன்னு என்கிட்ட பிச்சை கேப்பான். அந்த காலத்துல என்ன, இப்ப வந்திருக்கிறதே பிச்சைக்கு தானே? மிச்ச மீறிய நாய்க்கு பட்டாச்சு இல்ல? ஆச்சு ஆச்சு, ஒரு பருக்க இல்ல. அது என்னடா அது மஞ்சு? அந்த உறவெல்லாம் இனிமே வேண்டாம். அவளுக்கு சமமா பணக்கார இடத்துல வாழ்க்கப்பட்டு தவசு கொலையான வாழ போறா. பாக்குறது வைக்கிறது இனிமே வேண்டாம். நீ நடைய கட்டு. கதவு சாத்தடியே நீ ஒரு. எங்க அப்பா அம்மாவை போல அவ்வளவு சுலபமா உங்களை என்னால எடுத்துரிஞ்சிட முடியாது. சொந்த ஊர் பக்கம் இருந்தாலும்
ஏ மச்சி நானிடா இல்ல மச்சி அது ஜாக்கிடா ரைட்ல கேவனி டேய் கொலத்துல குளிக்கிறதுக்கு வர்றானா இல்லடா சாமி கிட்ட வரம் கேட்க போறா வரந்தானே நாமளே குடுத்துருவோம் குடுத்துருவோம்
मौन கல்யாணமே வேண்டாம் இருந்துட முடியுமா? பொறுப்ப உணர்ந்தவங்களுக்கு